ஹாய், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம நிறைய பேர் லாங் ட்ராவல் போகலாம், அதுவும் சைக்கிளில் போகலாம் அப்படின்னு நம்ம ஐடியா பண்ணிக்கிட்டு இருப்போம். இன்னும் நிறைய பேர் போய்கிட்டு இருப்போம். அப்படி போகும்போது நம்ம சைக்கிள் நம்மளோட சைக்கிளோட சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறது, இல்லாட்டி என்னாச்சும் ஒரு பார்ட் வந்து லூஸாக இருக்குது, நட்டு லூஸாக இருக்குது, டைட்டாக இருக்குன்னா அதை நம்ம லூஸ் பண்ணணும், டைட் பண்ணணும். இல்லாட்டி டயர் வந்து பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம பஞ்சர் போட தெரிஞ்சிருக்கணும், இல்லாட்டி அந்த டியூப்பை மாற்ற தெரிஞ்சிருக்கணும். எனச்சு பிரேக்கு டைட்டாக இருக்குது, லூஸாக இருக்குன்னா அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே நம்ம ஒரு லாங் ட்ராவல் போயிட்டுருக்கப்ப தனியாக நம்ம மட்டும்தான் அந்த இடத்துல இருப்போம். சில இடத்துல அந்த இடத்துல எந்த கடையும் இருக்காது, ஆள் நடமாட்டம் இருக்க மாட்டாங்க. அப்போ வந்து நம்ம யாரையும் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து பிரேக்கை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம், அதுவும் வி பிரேக்கை நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எது எது பார்ப்போம்னா, நம்மளோட பிரேக் லிவர், இது பிரேக் லிவரு, இது எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம் அதை பார்ப்போம். ரெண்டாவது பார்த்தோம்னா இந்த பிரேக் வயரு, இந்த பிரேக் வயரில் இந்த வி பிரேக்கை நம்ம எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம், லூஸ் டைட் பண்ணுறது மூலம் இந்த பிரேக் கட்டையை நம்ம எப்படி லூஸ் டைட் பண்ணலாம் அதை பார்ப்போம். மூணாவது ஒன்று பார்த்தோம்னா, நம்ம சைக்கிள் ஓட்டுறப்ப சைக்கிளை பார்த்தோம்னா பிரேக் கட்டை போய் டயரில் தேய்ச்சி தேய்ச்சி சவுண்டு வரும். அதனால் நம்ம அதிகமாக நம்ம எனர்ஜி கொடுத்து அதை அழுத்துகிற மாதிரி இருக்கும், இருந்தாலும் ஸ்லோவாகிடும். ஏன்னா அந்த பிரேக் கட்டை பார்த்தோம்னா டயரை போய் தேய்க்கிறதுனால அது ரொம்ப அழுத்தம் கொடுக்கும். அதை நம்ம எப்படி சரி பண்ணுறது, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதை நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எப்படி நம்ம டைட் பண்ணலாம், லூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இதை டைட் பண்ணி லூஸ் பண்ணோம்னா இந்த ரவுண்டாக இருக்குது பாருங்கள், இந்த ரவுண்டாக இருக்கிறது தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. இதை நம்ம இந்த சைடு இப்படி ரொட்டேட் பண்ணால், லூஸ் பண்ணால் இந்த பிரேக் கட்டை பார்த்தோம்னா டைட் ஆகும். அதே இந்த ரவுண்டாக இருக்கிறத நம்ம வந்து டைட் பண்ணோம்னா இந்த பிரேக் கட்டை பார்த்தோம்னா லூஸ் ஆகும். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் டைட் பண்ணுறேன், அது வந்து லூஸ் ஆகும் பாருங்கள். இப்போ நான் வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிட்டேன் இந்த ரவுண்டாக இருக்கிறத. இந்த பிரேக் கட்டை பார்த்து எவ்வளோ லூஸாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு லூஸாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து லூஸ் பண்ணுறதுனால இந்த பிரேக் கட்டை பார்த்தோம்னா டைட் ஆகும். பார்க்கலாம். இப்போ நம்ம இதை லூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை லூஸ் பண்ணுறதுனால பிரேக் கட்டை டைட் ஆகும். உங்களுக்கு வேண்டிய அளவு இதை லூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரவுண்டாக இருக்கிறத போய் டைட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதை லூஸ் பண்ணியிருக்கோம், இதை வந்து டைட் வச்சுருங்க, இதை லூஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தோம்னா நம்ம பிரேக் கட்டை வந்து டைட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப லூஸாக இருந்துச்சு, இப்போ பார்த்தோம்னா டைட்டாக இருக்குது. இப்போ பார்த்தோம்னா நம்மளோட பிரேக்கு லிவரை எப்படி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம், டைட் பண்ணலாம், லூஸ் பண்ணலான்னு பார்த்தாச்சு. சேம் இதே மாதிரி மெத்தட் தான் இந்த லெஃப்ட் பிரேக்குக்கும். இதே மாதிரி நீங்கள் டைட்டு லூஸ் பண்ண முடியும். செகண்ட் ஒன்று பார்த்தோம்னா இது வந்து நம்மளோட பிரேக் வயரு. இந்த பிரேக் வயர் பார்த்தோம்னா இந்த வி பிரேக்குக்கு வருது. இந்த வி பிரேக்கை நம்ம லூஸு டைட்டு பண்ணுறப்ப நம்மளோட பிரேக் கட்டை அதை லூஸு டைட்டு நம்மளால் பண்ண முடியும். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இது பார்த்தோம்னா நம்ம இப்போ ஃபுல்லாக கழட்டி விடுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த வி பிரேக்கை இப்படி இழுத்தோம்னா இது இந்த கொக்கியில் தான் இருக்கும், இழுத்து விட்டால் கழட்டி கழண்டு வந்துடும். பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கேப் இருக்குது. நம்ம இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப இந்த பிரேக் கட்டை அட்ஜஸ்ட் ஆகும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இப்போது நம்மளோட வி பிரேக்கை நம்ம எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட்றப்ப இந்த பிரேக் கட்டை எப்படி டைட் ஆகுது, லூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த நட்டு இருக்குது பாருங்கள், இந்த நட்டை நீங்கள் லூஸ் பண்ணுறப்ப இந்த வயர் பார்த்தோம்னா லூஸ் ஆகும். அப்படி லூஸ் ஆகுறப்ப இந்த பிரேக் கட்டை பார்த்தோம்னா லூஸ் ஆகும். இதை நம்ம நல்லா ஃபுல் டைட் வச்சோம்னா இந்த பிரேக் கட்டை பார்த்தோம்னா டைட் ஆகிரும். இப்போ எப்படி அது ஆகுதுன்னு பார்க்கலாம். இதை பிடிச்சிக்கோங்க, விட்டிங்கன்னா டர்னு போயிடும். அப்புறம் திரும்ப இழுத்து மாட்டுறதுக்குள்ளே மாங்கு மாங்குன்னு வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். இப்போ நம்ம லூஸ் பண்ணுறோம், இந்த வயரை லூஸ் பண்ணுறோம். இந்த பிரேக் கட்டை பாருங்கள், லூஸ் ஆகிருக்கு. பிரேக் கட்டை கேப் வந்திருக்கு. பிரேக் வயரை இது லைட்டாக இழுத்திங்கன்னா இங்கே பிரேக் கட்டை பார்த்தோம்னா ரொம்ப டைட் ஆகுது. அதனால் இதை லைட்டாக நம்ம லூஸு விட்டோம்னா
பிரேக்கட்டை இப்போ நார்மல் ஓரளவு கேப்புக்கு வந்துருச்சு. இப்போ பார்த்தோம்னா நம்ம நார்மல் டைட்டில் வச்சுருக்கோம். நார்மல் டைட்டில் வைக்கிறதுனால இந்த பிரேக் கட்டை பார்த்தோம்னா லைட்டாக லூஸாக இருக்குது. இப்போ நட்டு போட்டுங்க. இப்போ நம்ம இதை டைட் பண்ணுறோம். இந்த வயரை பார்த்தோம்னா நம்ம லைட்டாக தான் இதை ஃபுல்லாக நம்ம இழுத்து வச்சு டைட் பண்ணியிருக்கோம். லைட்டாக தான், ரொம்ப இழுத்து வச்சு டைட் பண்ணலை. பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு இருந்ததோடு லைட்டாக நம்ம டைட் பண்ணியாச்சு. டைட் பண்ணாலும் இந்த இடத்துல லைட்டாக கேப் இருக்குது, இருந்தாலும் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி பார்த்தோம்னா இது டைட்டாக இருக்குது. இங்கே இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல கேப் இல்லை. இப்போ இது எப்படி கேப்பை நம்ம ஏற்படுத்தணும்னா, இந்த வி பிரேக் இருக்குது பாருங்கள், அது வந்து இங்கே நம்ம இழுத்து இது பண்ணணுமா, அந்த இடத்துல இருக்க இந்த நட்டை பார்த்தோம்னா நம்ம வந்து லூஸ் பண்ணணும். இந்த நட்டை நம்ம லூஸ் பண்ணுறப்ப, இந்த நட்டை லூஸ் பண்ணணும், இந்த நட்டை பார்த்தோம்னா நம்ம டைட் பண்ணணும். இதை டைட் பண்ணுறப்ப இந்த இது பார்த்தோம்னா கேப் கிடைக்கும். ஏன்னா இதை நம்ம டைட் பண்ணுறப்ப இந்த கட்டை பார்த்தோம்னா லைட்டாக இப்படி இப்படி வரும், அதனால் நமக்கு இந்த இடத்துல கேப் கிடைக்கும். இந்த கட்டை இப்படி வரனால இந்த கட்டை பார்த்தோம்னா லைட்டாக இப்படி உள்ளே போகும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம லைட்டாக லூஸ் பண்ணணும், அதனால் இந்த இடத்துல லைட்டாக கேப் அடையும். அதனால் நமக்கு ரெண்டு பக்கமும் சமமான ஒரு கேப் கிடைக்கும். அதனால் நமக்கு நாய்ஸ் வராமல் இருக்கும். இப்போ எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்னா நம்ம இப்போ பார்த்தோம்னா நம்ம இப்போ பிரேக் பிடிக்கிறேன், இந்த கட்டம் மட்டும் தான் ஒர்க் ஆகும். அதிகமாக தெரியும் உங்களுக்கு இந்த கட்டை தான் மூமெண்ட்டில் இருக்குது. இந்த கட்டை அந்த அளவுக்கு மூமெண்ட் இல்லை, அதனால் நம்ம வந்து இதை லூஸ் பண்ணணும். இதை வந்து நம்ம லூஸ் பண்ணணும், இந்த இடத்துல டைட் பண்ணணும். அப்போ வந்து நமக்கு இந்த இடத்துல கேப் கிடைக்கும், இந்த இடத்துல லைட்டாக கேப் அடையும். இப்போ பாருங்கள் எப்படின்னு, இதை நம்ம லைட்டாக லூஸ் பண்ணணும். இப்போ நம்ம லைட்டாக கேப் நம்ம லைட்டாக லூஸ் பண்ணிட்டோம். இது லூஸ் பண்ணனால என்ன ஆகுதுன்னா லைட்டாக கேப் அடைஞ்சு இது வந்து இப்படி உள்ளே போகிறனால இது லைட்டாக கேப் அடையுது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தோம்னா இப்போயும் உங்களுக்கு அந்தளவுக்கு மூமெண்ட் இல்லை, லைட்டாக தான் மூமெண்ட் இருக்குது, ஓரளவு துளி தான் மூமெண்ட் இருக்குது, இந்த இடத்துல கேப் இல்லை. அதுக்கு நம்ம இதை டைட் பண்ணணும். இதை டைட் பண்ணோடனே இந்த இடத்துல நமக்கு கேப் கிடச்சிரும். இப்போ நம்ம இதை வந்து லைட்டாக டைட் பண்ணிட்டோம். டைட் பண்ணோடனே இந்த இடத்துல லைட்டாக கேப் இருக்குது. இப்போ பாருங்கள் உங்களுக்கு இது மூமெண்ட்டு தெரியும், கேப் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இந்த கேப் இல்லை. இப்போ இந்த கேப் எப்படி வந்துச்சுன்னா நம்ம வந்து இதை வந்து டைட் பண்ணணும், இந்த இடத்துல லைட்டாக லூஸ் பண்ணணும். அப்படி பண்ணுறப்ப இதுலேயும் நமக்கு கேப் கிடைக்கும். சேம் அதே மாதிரி நமக்கு இதுலேயும் கேப் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க பாருங்கள், இவ்வளோ தான் வி பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணுறது இவ்வளோ தான். இன்னும் இதுக்கு மேலே ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் நான் சொல்லியிருக்கலாம், ஆனால் இப்போ நான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கன்வே ஆகணும்னு நான் எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுமோ நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். நான் இந்த ரெண்டு மூணு பாயிண்ட்டையும் உங்களுக்கு ஆட் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு இது நான் கன்வே ஒழுங்காக உங்களுக்கு பண்ணியிருப்பேனா பண்ணியிருக்க மாட்டேன்னா எனக்கு தெரியாது. அதனால் உங்களுக்கு அதுவும் இதையும் போட்டு குழப்பிற மாதிரி கூட ஆகியிருக்கலாம். அதனால தான் நான் அதை விட்டுட்டேன். இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் இதை ட்ரை பண்ண நீங்கள் என்னென்ன உங்கள் இதில் என்னென்ன சேஞ்ச் பண்ணணும்னு உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும், நீங்கள் ஈஸியாக கற்றுக்குவீங்க. இதே மாதிரி தான் உங்கள் சைக்கிளில் ஒவ்வொரு விஷயத்தையும் எது எது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எது எதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வரும் நம்ம சைக்கிளை பற்றி, அதே மாதிரி சைக்கிளுக்கு என்னென்ன ஆக்சசரிஸ்லாம் தேவைப்படும், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களை பற்றி உங்கள் பாடி எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்குவீங்க, உங்களோட சைக்கிள் எப்படி ரியாக்ட் ஆகுது இது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டால் உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறப்ப உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். பை.